எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ஹைடெக் லேபுக்கான சிபிடி எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டு இன்றைக்கி வந்து ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க ஹாஃப் டே. ஆனால் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ட்ரைனிங்கே கிடையாது. இன்றைக்கி போனது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலை செலக்ட் பண்ணுறதுக்கு தான். நம்ம வந்து சிபிடி எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்தோமோ அந்த மார்க் பேஸிஸில் ஒரு ரேங்கிங் ஆர்டரில் வந்து தன்னார்வலர்களை உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு தன்னார்வலர்களுக்கே வந்து 4 to 5 ஸ்கூல்ஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜாயினிங் டேட் வந்து நாளைக்கு, இன்றைக்கி வந்து ஸ்கூல் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிடணும். ஜாபுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த வீடியோட லிங்க். அதில் வந்து என்ன ஒர்க் பண்ணணும் அண்ட் எவ்வளோ சேலரி அப்படிங்கிறது டீட்டெயிலாக இருக்கும். டேக் ஹோம் வந்து நம்மளுக்கு 9700 தான் சேலரி. இதில் வந்து பிஎஃப், இஎஸ்ஐசி இதெல்லாமே வந்து பிடிப்பாங்க. ஸோ பிடித்தம்லாம் இருக்கிறதால 9700 தான் வரும். டோட்டல் சேலரி வந்து 11,442. இதில் தான் நமக்கு 9700 டேக் ஹோம் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பேட்ச் இருக்குமா அப்படின்னு கேட்குறப்ப, செகண்ட் பேட்ச் இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எந்தளவுக்குன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் ஸ்கூல் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஸ்கூலில் வந்து நாளைக்கே ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நாளைக்கே இல்லை, நீங்கள் நாளானிக்கு கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சாட்டர்டே கூட. ஸ்கூல் டைமிங் வந்து 8 to 6 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்னிங் பேட்ச் முடித்தவங்களே நிறைய பேர் பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர்நூன் பேட்ச் போகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரமாக தான் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட், உங்கள் பிளாக் பக்கத்தில் எது இருக்கோ அந்த மாதிரி வந்து ஸ்கூலாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் இப்போது ஸ்கூல் செலக்ட் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ணுமா அப்படின்னு. நெக்ஸ்ட்டு, இன்றைக்கி ட்ரைனிங் இல்லைன்னா அப்போ வேறு என்றைக்கு வந்து ட்ரைனிங் அப்படின்றப்ப, ட்ரைனிங் வந்து வர June 19, 2021 இந்த 3 நாள் வந்து ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அப்பாயிண்ட் முதல்ல ஸ்கூலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கூலில் போயிட்டு ஜாயின் மட்டும் பண்ணிட சொல்கிறாங்க. ட்ரைனிங் வந்து 19, 20, 21 இந்த 3 நாளும் வந்து ட்ரைனிங் நடக்கும். அதுக்கான பிளேஸ் அண்ட் அதுக்கான டைமிங் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்ச்சில் இப்போதைக்கு இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்து வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தேங்க்யூ.